வணக்கம். தமிழ் தேசம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொகுப்பில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். முதலாம் ராஜேந்திரன் முதல் மூன்றாம் ராஜேந்திர சோழன் காலம் வரை கங்கை கொண்ட சோழபுரம் சோழர் தலைநகராக திகழ்ந்தது. தன் தந்தையைப் போல அதற்கீடாக மிகச் சிறப்புடன் ஆண்டவன் முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்டான், பண்டித சோழன் முதலிய பட்ட பெயர்களை உடையவன். இவனுடைய மகள் அம்மங்காதேவி லட்சத்தீவையும் வென்ற சிறப்புடையவன். சோழர் தலைநகராக தஞ்சை பாண்டிய நாட்டு எல்லைக்கு அருகில் இருந்தமையால் அடிக்கடி போர் ஏற்படும் வாய்ப்பு இருந்தது. தவிர காலந்தவராது பெய்த்த மழையால் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கேற்றப்பட்டு அதனால் தில்லைக்கு சென்று நடராச பெருமானை காண விரும்பி போவதெல்லாம் தடையும் உண்டாவதைக் கண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் சோழ நாட்டின் மைய பகுதியில் புதிய தலைநகரம் ஒன்றை அமைப்பதற்கு எண்ணி முயன்றான். இடத்தை தேர்வு செய்து புதிய நகரத்தை நிர்மாணித்து அதை கங்கை நீரால் புனிதப்படுத்த எண்ணி தன் படையை கங்கை நீர் கொண்டு வர வடநாட்டிற்கு அனுப்பி வைத்தான். அப்படையும் சென்று வடநாட்டு மன்னர்களை வென்று கங்கை நீர் கொண்டு திரும்பியது. இதனால் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்டான், கங்கை கொண்ட சோழன் என்ற பெயர் உண்டாயிற்று. அந்நீரால் புனிதப்படுத்தி அவ்வூரில் தன் தந்தை தஞ்சையில் கட்டியது போலவே ஒரு பெரிய கோவிலை கட்டினான். அதுவே கங்கை கொண்ட சோழபுரம் ஆகும். இவ்வூரை நிறுவ சுண்ணாம்பினை தயாரித்த இடம் சுண்ணாம்பு குழி என்றும், கோட்டை இருந்த பகுதி உட்கோட்டை என்றும், ஆயுதச்சாலைகள் இருந்த இடம் ஆயிர்காலம் என்றும் இன்றும் வழங்குகின்றது. இவ்வூருக்காக கட்டுவித்த ஏரி சோழகங்கம் எனப்பட்டது. முதலாம் ராஜேந்திரன் காலத்திலிருந்து சோழர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த பாண்டியர் கிபி 12 நூற்றாண்டின் பிற்பகுதியில் எதிர்த்தனர். அப்பொழுது சோழ மன்னர் பலமுறை பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து மதுரையை அழித்தனர். இதனால் மனங்குமுறிய பாண்டியர் சோழர்களை பழிவாங்க காத்திருந்தனர். மூன்றாம் குலோத்துங்கன் இறந்த பின்பு பாண்டியர் சோழ நாட்டின் மீது படையெடுத்து தங்கள் வஞ்சகத்தை தீர்த்து கொண்டனர். முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் சோழ நாட்டை வென்று தன் பேரரசுடன் இணைத்து கொண்டான். அக்காலத்தேதான் கங்கை கொண்ட சோழபுரம் பெருத்த அழிவிற்கு ஆளாயிருத்தல் வேண்டும், மாளிகைகள் தரமட்டமாக்கப்பட்டன. சோழர்குலம் கிபி 1279 முடிவுறவே அரண்மனைகள் உட்பட நகரில் இடிந்த கட்டிடங்களின் செங்கற்களை ஊர் மக்கள் எடுத்து பயன்படுத்த தொடங்கிவிட்டன. மேலும் சென்ற நூற்றாண்டில் மற்றொரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது லோயர் அணைக்கட்டில் கொள்ளிடத்திற்கு பாலம் கட்டிய பொழுது அரசாங்க அதிகாரிகள் கருங்கல்லால் பாலம் கட்டினால் வலுவாக அமையும் என கருதி அருகே கருங்கல் கிடைக்காத நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் இடிந்து கிடந்த கற்களை எடுத்து சென்றதுடன் குறையாக நின்ற மலையையும் இடித்து கற்களை எடுத்தன. ஊர் மக்கள் அதனை எதிர்த்ததும் வேறு செங்கல் மதிலை கட்டித்தருவதாக அதிகாரிகள் வாக்களித்தனர். ஆனால் பிறகு எதுவும் நிகழவில்லை. கோவிலில் இருந்து அகற்றப்பட்ட கருங்கற்களில் பல கல்வெட்டுகள் இருந்துள்ளன. அவை யாவும் இவ்வாறு அழிந்துவிட்டன. கோவிலில் எஞ்சியுள்ள கல்வெட்டுகள் சிலவே, அவற்றிலும் சில மிகவும் சிதைந்துள்ளன. கங்கை கொண்ட சோழனின் கல்வெட்டு ஒன்று கூட அங்கு தற்போது காண்பதற்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள சிங்கமுக கேணியின் மீதுள்ள கல்வெட்டு அதை உடையர்பாளைய ஜமீன்தான் கட்டியதாக கூறுகிறது. ஆனால் அக்கேணி முதலாம் ராஜேந்திரன் காலத்திலேயே கட்டப்பட்டு சென்ற நூற்றாண்டில் ஜமீன்தாரால் திருப்பணி செய்யப்பட்டிருக்க வேண்டும். சோழ பேரரசை வென்ற சடையவர்மன் முதலாம் சுந்தர பாண்டியனும் சோழ தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை அழித்தான் எனினும் கோவிலுக்கு எவ்வித ஊரும் விளைவிக்கவில்லை என்றும், மாறாக தன் பெயரால் பெருமானுக்கு பூசை நடத்த நிபந்தனை வைத்தான் என்பது தெரிகின்றது. இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் பட்டனை அமுக்கவும். நன்றி. இது போன்று மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.